அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் ஊழல் செய்ததாக எதிர்க்கட்சியாக இருந்த திமுக குற்றம் சாட்டியது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலினை வலியுறுத்தினார் ஊழல்வாதியாக இருந்த செந்தில் திமுகவில் சேர்ந்ததும் புனிதராகிவிட்டாரா திமுகவின் முதல் குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர் என்பதால் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் ஆகிவிடுவாரா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இந்த வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை அமைச்சர் செந்திலை கைது செய்துள்ளது இதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக திசை திருப்ப முயற்சிக்கிறது செந்தில் பாலாஜி மீது தவறில்லை என்றால் கோர்ட் மூலம் நிரூபிக்கட்டும் பாஜக ஆட்சியில் ஊழல்வாதிகள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று வானதி கூறியுள்ளார்